வணக்கம் நண்பரிலே இன்றைய வீடியோவில் ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது தமிழில் மூலம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை பைல்ஸ் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை ஏன் வருகிறது பைல்ஸ் அப்படின்னா என்ன அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அந்த அறிகுறிகள் தென்படும் பொழுது அதற்கான காரணம் வந்து பைல்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் விழாவாரியாக பார்க்கலாம் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இந்த பயில்ஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்துவது எப்படி அது யாருக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வராமல் நம்ம தடுத்துக்க முடியுமா அதை தடுத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு வீடியோவையும் முழுசாக பாருங்கள் மூலம்னு சொல்லக்கூடிய பயில்ஸை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார் வேலவன் ஹாஸ்பிட்டல் திருச்செங்கோடு இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கையாகவே நம்ம எல்லோருக்கும் நம்மளுடைய லோவர் ரெக்டம் அதாவது மலக்குடலுடைய கீழ்ப்பகுதியிலையும் ஆனல் கெனால் பகுதியிலையும் ஹெமராய்டல் வீனஸ் குஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அதாவது சிறு ரத்த நாளங்களை உள்ளடக்கிய திசுக்கள் காணப்படும் இந்த திசுக்களுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மலக்குடலில் வந்து தங்கியிருக்கும் கழிவுகள் காற்று அதிகமாக உள்ளதா நீர்த்தன்மை உள்ளதா அல்லது கெட்டியான தன்மை உள்ளதா அப்படிங்கிற உணர்வை நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஹெமராய்டல் வீனஸ் குஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த திசுக்களில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு வீங்கி போய் அது மலம் கழிக்கும் பொழுது ரத்தம் போகிறதோ அல்லது மற்ற அறிகுறிகளை காண்பிக்கும் பொழுதோ அதை நம்ம ஒரு பைல்ஸ் நோயாக பார்க்குறோம் இந்த பயில்ஸை வந்து பொதுவாக நம்ம இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அதாவது உள்மூலம் மூலம் வெளி மூலம்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம் இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையா நம்ம பார்ப்போம் உள்மூலம் உள்மூலம் தான் பெரும்பாலானவர்களுக்கு காணப்படும் ஒரு மூல வகை இதுல எப்படி இருக்கும் பெரும்பாலுமான நேரங்கள்ல அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கும் பொழுது வலி இல்லாமல் ரத்தம் சொட்டு சொட்டா போகும் இந்த மூலம் வந்து நாளடைவில் பெருத்து கொண்டே போகுது அது வந்து அதனுடைய இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இறங்கி கீழ் நோக்கி வருது ப்ரொலாப்ஸ் ஆகுது அல்லது அதில் ஸ்ட்ராங்குலேஷன் த்ராம்போசிஸ் போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு அடுத்த நிலை பிரச்சனைகளுக்கு அது செல்லும் பொழுது அந்த மூலம் பிரச்சனையில் வழியும் கூட ஒரு அறிகுறியாக தென்படுது மேலும் வந்து அந்த வீக்கம் நம்ம கண்ணில் தென்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே அதோட அந்த வீக்கத்தினால் அது சார்ந்த சில அறிகுறிகள் இச்சிங் இரிட்டேஷன் போன்ற பிப்பு அரிப்பு போன்ற ஆசனவாய் தொந்தரவுகளும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே வெளிமூலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிமூலங்கிறது பெரும்பாலும் நம்ம ஆசனவாய் பகுதியை கண் கொண்டு பார்த்தாலே தெரியக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது பிரதானமாக வலியோட வழி தான் முக்கியமான அறிகுறியாக பெரும்பாலான நேரங்களில் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த இச்சிங் இரிட்டேஷன் போன்ற அரிப்பு பிப்பு போன்ற தொந்தரவுகளும் ஹைஜின் பிரச்சனைகளும் அந்த நேரங்களில் அந்த இடங்களில் சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது சிலருக்கு ரத்த கசிவும் இந்த வெளிமூலத்தில் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம மேற்கூறிய அறிகுறிகள் எல்லாமே பயில்ஸுக்கான பிரதான அறிகுறிகள் கிடையாது உதாரணத்துக்கு மலத்தில் ரத்தம் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது சாதாரணமாக பயில்ஸ்னால் போகலாம் வெடிப்பு போன்ற ஆசனவாய் பிளவுனால போகலாம் பெருங்குடலில் இருக்கக்கூடிய புண்கள்னால் போகலாம் பெருங்குடலில் புற்றுநோய் கட்டிகள் உண்டாகி அதனால் கூட மலத்தில் ரத்தம் போகலாம் அதனால் இந்த அறிகுறிகள்லாம் தென்பட்டுச்சுன்னா அதற்கு உரிய மருத்துவ ஆலோசனையை பெற்று அதற்கான காரணம் கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை தான் பாதுகாப்பானது ஓகே இந்த பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலப்பிரச்சனை யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் எப்பொழுதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்ன காரணங்கள்னால இது வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்பர் ஒன் ஏஜ் அதாவது வயசு ஆகும் பொழுது நாற்பது ஐம்பது வயதை தாண்டும் பொழுது அந்த ஹெமராய்டல் வீனஸ் குஷன்ஸ்னு நம்ம சொன்ன திசுக்கள்லாம் கொஞ்சம் அது என்னுடைய சப்போர்ட்டிங் டிஷ்யூஸ் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய டிஷ்யூஸ் வீக் ஆகிறனால இந்த மூலம் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுது அதே மாதிரி பிரெக்னண்ட் மதர்ஸ் அதாவது கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வயிற்றில் அந்த குழந்தை வளர வளர அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனால அந்த இரத்த குழாய்கள் அவர்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் வீக்கம் ஏற்பட்டு ஒரு பயில்ஸ் போன்ற அறிகுறிகளை காண்பிக்க வாய்ப்பு இருக்குது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பயில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ரெகுலராக ஹெவியாக வழு தூக்குறவங்களுக்கு ரெகுலர் ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்களுக்கு அது சார்ந்த வேலைகள் செய்கிறவங்களுக்கு இந்த பயில்ஸ் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் க்ரானிக் டைரியா அதாவது நெடுநாள் மலச்சிக்கல் அல்லது நெடுநாள் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இந்த போன்ற நோய்கள் உள்ளவர்களுக்கும் இந்த பயில்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உதாரணத்துக்கு மலச்சிக்கல்னால் டாய்லெட் சீட்டில் போய் அதிக நேரம் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கும் இருகளாக மலம் போகுது அதை வெளியே தள்ளுறதுக்காக அதிகமான அழுத்தம் கொடுத்து மலம் கழிக்க தொடர்ந்து ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாருன்னா அவர்களுக்கு இந்த பயில் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது ஓகே ஸோ இந்த அறிகுறிகள்லாம் தென்படும் பொழுது நாம் செய்ய வேண்டியது முக்கியமான வேலை நம்மளுடைய அதற்குரிய மருத்துவரை சென்று சந்தித்து ஆலோசனை பெறுவது ஸோ மருத்துவ ஆலோசனையின் போது உங்கள் மருத்துவர் வந்து இந்த உங்களுடைய அறிகுறிகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு அடிப்படை மருத்துவ பரிசோதனை முதல்ல மேற்கொண்டு செய்வார் உங்கள் வயிறு பகுதி ஆசனவாய் பகுதியை பரிசோதித்து பார்ப்பார் ஒரு ப்ராக்டோஸ்கோப் போன்ற பரிசோதனை செய்து பார்ப்பார் சிலருக்கு சிக்மாய்டோஸ்கோப்பி கொலனோஸ்கோப்பி போன்ற பரிசோதனைகளையும் உங்களுடைய அறிகுறிகளை பொறுத்தும் மற்ற விஷயங்களை பொறுத்தும் உங்கள் மருத்துவர் பரிந்துரைக்க வாய்ப்புள்ளது ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கிறது பைல்ஸ் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அதனை குணப்படுத்துவதற்கு நாம் என்னென்ன செய்யலாம் அது யாருக்கெல்லாம் இந்த பைல்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது வராமல் நம்ம எப்படி நம்மளை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் மூலமாகவும் மற்ற விஷயங்கள்னாலவும் நம்ம பைல்ஸ் வராமல் தடுத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் விலாவரியாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி நிறைய பேரை பார்க்க வைத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்